மாணவ செல்வங்களே, இங்கு 5.3 அச்சரக்கணித கோவையை ஓர் எண்ணால் பெருக்குவது பற்றி கற்போம். பிரியா, எமது பாடசாலை கணித தினத்திற்காக பரிசளிப்பு விழாவில் பரிசு பொதி வழங்கப்பட்டது. பரிசு பொதி 1 எக்ஸ் புத்தகங்களும் வை பேனைகளும் உள்ளன. இவ்வாறான 8 பொதிகள் காணப்படும் எனின் புத்தகம் பேனைகளின் தொகை எவ்வாறு அச்சரக்கணித கோவையாக காணலாம் என கூற முடியுமா? ஒரு பொதியிலுள்ள புத்தக பேனைகளின் தொகை எக்ஸ் சக வை ஆகும். ஏனெனில் அங்கு இரு தெரியா கணியங்கள் காட்டப்பட்டுள்ளதனால் அவை இரண்டையும் கூட்டுவதன் மூலம் இங்கு ஒரு பொதியிலுள்ள புத்தக பேனைகளின் தொகையினை காட்டலாம். இவ்வாறாக 8 பொதிகள் எமக்கு வழங்கப்பட்டுள்ளதால் அதனை 8 பெருக்குவோம். மேலே கோவையாக பெறப்பட்ட எக்ஸ் மற்றும் வையின் கூட்டுத்தொகையினை 8 பெருக்குவதன் மூலம் இங்கு 8 பொதிகளில் உள்ள பேனைகள் மற்றும் புத்தகங்களின் எண்ணிக்கை பெறப்படும். முறை 2 நோக்குவோம். இங்கு ஒரு பொதியிலுள்ள புத்தகங்களின் தொகை எக்ஸ் ஆகும். 8 பொதிகளிலுள்ள புத்தகங்களின் தொகை 8x ஆக காணப்படும். அவ்வாறே ஒரு பொதியிலுள்ள பேனைகளின் தொகை வை ஆகும். எனவே 8 பொதிகளில் உள்ள பேனைகளின் தொகையானது 8 பெருக்கப்படும் போது 8y என காட்டப்படும். எனவே இவ்வாறான 8 பொதிகளில் உள்ள பேனை மற்றும் புத்தகங்களின் தொகையானது 2 கூட்டப்படுவதன் மூலம் 8x 8y என காட்டலாம். ஆம், அதேவேளை மேலும் ஒரு முடிவையும் நாம் அடைய முடியும். 8x y, அதாவது அடைப்பினுள் x y என இருப்பதை 8x 8y என எழுதவும் முடியும் என்பதாகும். அதாவது நாம் முந்திய முறையில் கண்டோம், இவ்வாறான 8 பொதிகளில் உள்ள பேனை மற்றும் புத்தகங்களின் எண்ணிக்கை 8x y என்று, அதே எண்ணிக்கை 8x 8y என அமைந்துள்ளது. எனவே எமக்கு இவ்வாறு அடைப்பை நீக்கி பெருக்கி எழுத முடியும். 2 சமனானவைதான் என்பதையும் நாம் இங்கு வாய்ப்பு பார்த்து கொள்கின்றோம். ரம்யா, எமது பாடசாலைக்கு விளையாட்டு அமைச்சினால் விநியோகிக்கப்பட்ட பந்துகள் அடைக்கப்பட்ட பெட்டி ஒன்றின் திணிவு எக்ஸ் ஆகும். வெற்று பெட்டியின் திணிவு வை ஆகும். இவ்வாறான 5 பெட்டிகளிலுள்ள பந்துகளின் மொத்த திணிவு யாதாக அமையும்? ஒரு பெட்டியிலுள்ள பந்துகளின் திணிவு இங்கு எக்ஸ் ஆக காட்டப்பட்டுள்ளது. அதேபோல் வெற்று பெட்டியின் திணிவு வை ஆகும். இங்கு பெட்டியிலுள்ள பந்துகளின் திணிவை காண்பதற்காக பந்துகள் அடைக்கப்பட்ட பெட்டியின் திணிவிலிருந்து வெற்று பெட்டியின் திணிவை கழிக்க வேண்டும். இங்கு இதற்கான அச்சரக்கணித கோவையை உருவாக்கும் இடத்து எக்ஸிலிருந்து வையை கழிப்பதன் மூலமாக இங்கே பெறப்படும். இங்கு எமக்கு கேட்கப்பட்ட கேள்வியானது இவ்வாறான 5 பெட்டிகளில் உள்ள பந்துகளின் மொத்த திணிவு கேட்கப்பட்டுள்ளதால் மேலே கழித்து பெறப்பட்ட அச்சரக்கணித கோவையான x y எனும் கோவையினை 5 பெருக்குவோம். இதன் மூலம் இங்கு 5 பெட்டிகள் உள்ள பந்துகளின் திணிவு பெறப்படும். முறை 2 நோக்குவோம். இங்கு நாம் பந்துகளுடன் ஒரு பெட்டியின் திணிவு என்பதை எக்ஸ் என எடுத்துக்கொள்வோம். எனவே 5 பந்துகளுடனான பெட்டிகளின் திணிவை நாம் 5x என எழுதலாம். அவ்வாறே வெற்று பெட்டி ஒன்றினது திணிவு வை என எடுத்துக்கொள்வோம். அப்படியென்றால் 5 வெற்று பெட்டிகளின் திணிவை 5y என எழுதலாம். இங்கு நாம் காண வேண்டியது விளையாட்டுக்காக பெறப்பட்ட 5 பெட்டிகளிலும் காணப்படும் பந்துகளின் திணிவு மாத்திரமே. எனவே 5x 5y கழிக்கும் போது 5 பெட்டிகளிலும் காணப்படும் பந்துகளின் திணிவு பெறப்படும். இங்கும் இறுதியாக 5 x y என்பது அடைப்பு நீக்கி எழுதும் போது 5x 5y சமனாகும் என்பதையும் இங்கு நாம் வாய்ப்பு பார்த்து கொள்கின்றோம். அதாவது பெட்டியில் உள்ள பந்துகளின் திணிவு 5 x y என அமைந்தது. அதே 5 பெட்டிகளில் உள்ள பந்துகளின் திணிவு 5x 5y எனவும் அமைந்தது. அவை இரண்டும் சமனாகத்தான் இருக்க வேண்டும். எனவே அடைப்பு நீக்கி எழுதுகின்ற முறை
சரியானது என்பதை நாம் அறிமுறை ரீதியாகவும் வாய்ப்பு பார்க்கின்றோம். ஓர் அச்சரக்கணித கோவையை ஓர் எண்ணினால் பெருக்கும் போது அக்கோவையில் உள்ள உறுப்புகள் யாவும் அவ் எண்ணினால் முறையே பெருக்க வேண்டும். இதனை மேலே உள்ள செயற்பாட்டில் கற்றோம். அதே போல் இதற்கான உதாரணம் சிலவற்றை எமக்காக கற்றுத்தர இயலுமா பிரியா? ஆம் ரம்யா, உதாரணம் ஒன்றினை நோக்குவோம். இங்கு 2 × a + b ஆனது சுருக்கப்படுமாறு கேட்கப்பட்டுள்ளது. எனவே இதன் அர்த்தம் 2 ஆனது a + b-னை பெருக்கிக் கொண்டிருக்கின்றது என்பதாகும். எனவே இங்கு 2-னை a-யினாலும் b-யினால் பெருக்குதல் வேண்டும். இவ்விடையினை பெருக்கும் போது 2 × a + 2 × b ஆனது காட்டப்படும். இவ்விடையினை மேலும் சுருக்கும் போது 2a + 2b ஆனது காட்டப்படும். அதே போல் உதாரணம் 2-னை நோக்குவோம். இங்கு எமக்கு தரப்பட்ட அச்சரக்கணித கோவையானது 3x + y ஆகும். 3 எனும் எண்ணினால் பெருக்கி அதனை சுருக்கும் போது எவ்வாறு அமையும் என நோக்குவோம். இங்கு அச்சரக்கணித கோவையான 3x + y எனும் கோவையினை 3 பெருக்குமாறு உள்ள செயற்பாடு காட்டப்பட்டுள்ளது. இங்கு காட்டப்பட்ட 3 3x மற்றும் y-க்கு சொந்தமாக அமையும். எனவே முதலாவதாக 3x-னை 3-னால் பெருக்குவோம். அதே போல் கூட்டிக் கொண்டிருக்கும் y-னையும் 3-னால் பெருக்குவோம். எனவே எமக்கு இங்கு இறுதி விடையாக 9x + 3y பெறப்படும். உதாரணம் 3-னை நோக்குவோம். இங்கு 3 × 4x + 7 காட்டப்பட்டுள்ளது. 4x + 7 ஆனது 3-னால் பெருக்கப்படுமாறு காட்டப்பட்டுள்ளது. ஆம், இங்கு 3 என்ற அடைப்புக்கு வெளியே உள்ள எண்ணினால் அடைப்பில் உள்ள அச்சரக்கணித கோவையை பெருக்க வேண்டும். அவ்வாறு பெருக்கும் போது 3 × 4x மறை அதாவது கழிக்க வேண்டும். 3 × 7 3 × 4x என்ற பெருமதியிலிருந்து 3 × 7 கழிக்க வேண்டும் என்பதுதான் இந்த மறையினது அர்த்தம். அவ்வாறே நாம் சுருக்கி எடுக்க முடியும். 3 × 4x = 12x + 3 × 7 = 21. எனவே 12x + 21 என்பதே இதன் அடைப்பு நீக்கி சுருக்கும் போது கிடைக்கும் விடையாகும். உதாரணம் 4. இங்கு அச்சரக்கணித கோவையினுள் 3 உறுப்புகள் காட்டப்பட்டுள்ளன. அதாவது 8y + 7x + q என்பன அவையாகும். இவ்மூன்று உறுப்புகளினையும் 8-னால் பெருக்கும் போது வரும் விடையினை பார்ப்போம். இவ் 8-ஆனது இதில் உள்ள 3 அச்சரக்கணித உறுப்புகளிற்கும் சொந்தமாகும். எனவே ஒவ்வொரு உறுப்பாக பெருக்குவோம். 8-னை முதலாவதாக 8y-னால் பெருக்குவோம். எனவே இங்கு விடையாக 64y பெறப்படும். அதே போல் -7x-னை 8-னால் பெருக்குவோம். இதற்கு விடையாக எமக்கு கிடைக்கப்பெறுவது -56x ஆகும். இறுதியாக காணப்படும் உறுப்பான q-வினை 8-னால் பெருக்குவோம். எனவே இங்கு பெறப்படுவது 8q ஆகும். இங்கு பெருக்கும் போது நாம் பிரதானமாக அதற்கு முன்னே உள்ள அடையாளங்களை கருத்திக் கொள்வது சாலச் சிறந்தது. மாணவர்களே, மேலதிக அறிவிற்காக பயிற்சி 5.2-னை மேற்கொள்க.